வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தடுப்பு சுவரில் மோதிய கார். சின்னத்திரை நடிகரின் மகன் சம்பவ இடத்திலேயே பலியாகி போயிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு நடந்த சோகம். வாங்க, என்ன தகவல், அவர் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதிக வேகமாக சென்ற கார் சாலை தடுப்பு சுவரில் மோதியதால் சின்னத்திரை நடிகரின் மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிருக்கிறாரு. தீபாவளி நாளில் நடந்த இந்த சம்பவம் சின்னத்திரை வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த சின்னத்திரை நடிகர் கார்த்திக் மகன் நிதிஷ் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரார். இவர் நேற்று தீபாவளி வீட்டில் கொண்டாடிவிட்டு மாலை தனது நண்பருடன் ஓயம் சாலில் உள்ள விளையாட்டுத் திடலுக்கு சென்று வீட்டு தனது நண்பர்களுடன் காரில் வீடு திருப்பி கொண்டிருந்தார். அப்போது கார் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி அருகே வந்து கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புச் சுவரில் மோது விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி, குறிப்பாக ஓட்டுநர் இருக்கை மொத்தமாக நொறுங்கியது. இதில் காரை ஓட்டி வந்த நிதிஷ் மற்றும் அவரது நண்பர்கள் ரொம்பவே பலத்த காயமடைந்தாங்க. அவர்களை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. இதில் நிதிஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நிதிஷின் நண்பர்கள் இவருக்கு பலத்த காயங்களுடன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்து குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்த விசாரணை நடத்தினாங்க. நேற்று விடுமுறை தினம் என்பதால் சாலையில் பெரிய அளவில் வாகனம் இல்லாததால் நிதிஷ் காரை வேகமாக ஓட்டியிருக்காரு. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்புச் சுவரில் மோதி விபத்து நிகழ்ந்தது. இது குறித்து நிதிஷின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அவர்களை மருத்துவமனைக்கு உள்ளானாங்க. தீபாவளி நாளன்று சின்னத்திரை நடிகரின் மகன் உயிரிழந்தது சின்னத்திரை வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பின்பு உடல் ராஜா அண்ணாமலைபுரம் நடிகர் கார்த்திக்கின் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இன்று பிற்பகல் இறுதிச் சடங்கு நடைபெறும் என சொல்லப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் பறக்காமல் பதிவிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஒவ்வொரு நடிகர்களுடைய மகன்கள் தன்னுடைய தந்தையுடைய பெயரை கெடுக்கும் வகையில் இது மாதிரி செயல்பட்டு வருவது ரொம்பவே வேதனை அளிக்கிறது. சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சிங்கர்னால் அது மனோ அவர்கள். அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு ரொம்பவே அவருடைய பேரை களங்க மிகமாக இருந்தது. இதனால் சோசியல் மீடியாவில் மனோ அவருக்கு ரொம்பவே பேர் கெட்டு போனதாக நிறைய பிரபலங்கள் சொல்லி வந்திருந்தாங்க. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சின்னத்திரை பிரபலங்களுடைய நடிகருடைய மகன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து போயிருப்பது ரொம்பவே வேதனை அளிக்கிறது என நிறைய பிரபலங்கள் சொல்லி வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.